நம்ம வீட்டுல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, எங்க அத்தை வீட்டுல இருந்து நான் லாக் எடுக்க போறேன். நேத்து வந்து பிரியாணி முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு வந்துட்டு மூணாவது நாள். நேத்து வந்து பாத்தீங்கன்னா, போய் தலை கொடுப்பாங்களே, எப்படி தலை கொடுப்பாங்கன்னு சொல்லு. எல்லா வெட்டுனவங்களுக்கும் எல்லாம் கல்ல முடிக்கிட்டு வெட்டி கொடுப்பாங்க. அவங்களுக்கு தலை ஆட்டு தலை வந்துட்டு எல்லாத்துக்கும் பங்கு போட்டு கொடுப்பாங்க. அதுல மாமாலாம் போறனால எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு தலை கொடுப்பாங்க. அதுல வந்துட்டு மூணு தலை கொடுத்தாங்க. ஒண்ணு வந்து சின்னி வாங்கிட்டு போயிட்டாங்க. ரெண்டு அப்பாயி வந்து பொசுக்கி செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. இங்கிட்டு வந்து சாதம், அத்தை வந்துட்டு இங்க வெளியில போயிருக்காங்க, அதனால அப்பாயி நிக்கிறாங்க. சாதம் ரசம், அப்பாயி ரசம் வந்து, அப்பாயி செஞ்ச தலைக்கறி குழம்பு மாதிரி. பை வறுக்கல எல்லாத்தையும் குழம்பு வச்சுட்டியா பைய? ஏன் அத்தை அப்படி சொன்னா? ரெண்டு தலை, தலைக்கறி குழம்பு மூணு பை. இதுதான் எங்க அத்தையோட வீடு. இந்த இருக்கா மதியானம் தலை குழம்பு வச்சு நாங்கள் எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. அத்தை வீட்டுக்கு வந்ததுலேருந்தே ரெஸ்ட்டு தான். அந்தளவுக்கு வேலை இல்லை, அத்தை வந்து சமைச்சிருவாங்க, அதனால் ரொம்ப வேலை இல்லை. இங்கே வந்துட்டு ரெண்டு முன்னையோட மூணாவது நாள். மூணாவது நாள் வந்துட்டு சாமி வந்து ஊர்கோலம் வரும். சாமி தேரோட தேர் வந்து அது வீடியோ போட்டிருப்பேன். அப்போ வந்து சாமி வந்து ஊர்கோலம் இன்னைக்கு வரும்னு சொல்லி சொன்னாங்க. அதனால கடைவீதிக்கு நாங்கள் எப்பொழுதுமே போவோம். ஆனால் இந்த வருஷம் நாங்கள் போகலை. ஏன்னா அம்மா இருந்தால் ஒரு ஆள் கூட போவாங்க, அத்தையாலெல்லாம் அந்த அளவுக்கு வர முடியாது. அதனால நாங்கள் போகலை. அப்பா என் கும்பலை பார்த்துட்டு இது ஒடையாந்துட்டாங்கன்னு. அதனால ரொம்ப நேரம் கூட வீடியோ இருக்க முடியல. படிக்கட்டில் ஏறி வந்து எனக்கு மூச்சு வாங்குது, பேச முடியல. அதனால் இப்போது சரி, இப்போது கடைவீதிக்கு போகலாம். அண்ணி பொண்ணுங்க பசங்க இருக்காங்க, சரி அவங்கள கூட்டிகிட்டு கடைவீதிக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கடைவீதிக்கு போகிறோம். முடிஞ்சளவு அங்கே எடுக்கிறோம். அப்புறம் வந்து அத்தை வீட்டு மாடி மேலே பார்த்தீங்கன்னா, அத்தை மாடியில் மேலே சுற்றி மற்ற இடம்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. சரி அதனால் நம்மளும் இதையும் காட்டலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் இப்போது மாடிக்கு வந்திருக்கோம். இதுதான் அத்தை வீட்டு, அத்தை வீடு மாடி கீழே கட்டலாதுங்களே மேலே காமிக்கிறேன். இது வந்து பக்கத்துலேயே வந்து அத்தையோட பழைய வீடு. நாங்கள் அதிகமாக இங்கே தான் வந்திருக்கோம். இங்கே வந்து மாமா கூட பிறந்தவங்க மூணு பேர், மூணு பேர்த்துக்குரிய பங்கு அத்தை ஃபஸ்ட்டு இங்கே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வீடு கட்டிட்டு தான் இந்த வீட்டுக்கு வந்தாங்க. இதுதான் அத்தையோட பழைய வீடு, அப்படியே கிட்டக்கே இருக்குது. இங்கிட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய தெரு, நிறைய இன்னும் உள்ளுக்குள்ளே தான் நிறையா இருக்குது. வீடுலாம் எல்லாம் மாடி மாடி வீடு தான், சூப்பராக இருக்கு. இதுலேயும் ஒரு சில பேர் இடம் இருந்தால் நிறையா போட்டிருக்காங்க. இவங்க இங்கே செடியெல்லாம் போட்டிருக்காங்க, வாழை மரம் முருங்கை மரம் அந்த மாதிரி. சுற்றி எப்படி எங்கள் வீட்டில் எல்லாமே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சொந்தக்காரவங்கன்ற மாதிரி இங்கேயும் வந்து சொந்தக்காரவங்க. நான் சொல்லியிருக்கேன், என் அப்பாய்க்கு வந்துட்டு ஏழு பேர் கூட பிறந்தவங்க. அதனால் சுற்றி வரிசையாக இப்படியே தான் பெரிய தாத்தா வீடு, சின்ன தாத்தா வீடு எல்லாமே இருக்குது. இதில் பெரிய தாத்தா வீடு இவங்க வந்து இந்த தாத்தா வீடு தான். இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல். என் அத்தை வீட்டுக்கு எதிர்ப்புறமே இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல். புடிங்கிட்டு விழுந்தா சொன்னி கீழே வந்து ரோடு போடுறதுக்காக ரோடெல்லாம் வந்து நோண்டி வச்சுருக்காங்க திருவிழாக்காக. சரி இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை புழுங்க முடியுமா சார்? அதனால புடிங்கிட்டு இருக்க அத்தை வீட்டுக்கு வந்தாலே நாங்கள் அப்பாவை வந்துட்டு ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அத்தையோட சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கள் அப்பா மாதிரியே இருக்கும். அதனால் நாங்களும் அப்படியே பார்த்துட்டே இருப்போம். அத்தை வந்துட்டாலே அப்பாவோட ஞாபகம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா அத்தை ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா அப்பா மாதிரியே இருப்பாங்க.
அதனால அதனால திருவிழானா அப்பாவும் இங்கே கூட கூட்டிட்டு வந்துருவாங்க. நாங்கள் எல்லாரும் மூணு நாளுமே ரெண்டு ஃபஸ்ட் நாள் மட்டும்தான் இல்லை, ரெண்டாவது நாள் கறி, மறுநாள் வந்து தலை, இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் மூணு நாளாக எல்லாருமே ஃபேமிலியோடு இங்கே வந்து இருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்துட்டு ஊருக்கு போவோம். அது வரை இங்கே தான் இருப்போம். இந்த தடவை வந்துட்டு நாங்கள் அப்பாவையும் ரொம்ப மிஸ் பண்ணுறோம், அம்மாவையும் மிஸ் பண்ணுறோம். அம்மா இருந்தால் உடனே போயிருப்போம், ஏன்னா அங்கே வேலை இருக்குன்னு. இப்போ வந்து ரஞ்சித் அம்மாவை தான் நாங்கள் எல்லாம் பார்த்துக்க சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கோம். ஏன்னா அப்பா எப்பொழுதுமே வந்து ரொம்ப நாளைக்கு நாலு நாள் அஞ்சு நாள் இருப்பாங்க. எங்களை தனியாக விட்டுட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லாததுனால இப்போ சரி அப்பாய்க்காக நாங்கள் வந்து சரி அப்பாய் வந்துட்டு எங்களுக்காக வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் இருக்கோம். இப்போ வந்துட்டு நாங்கள் கடை வீதிக்கு போகிறோம். கடை வீதிக்கு போய் என்னம்மா முன்னுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடை வீதிக்கு அப்போ வந்துட்டு தோடு செயின் இந்த மாதிரி செயின் வாங்குவோம். அதை விட நான் அப்பெல்லாம் வந்துட்டு இங்கதான் வந்து குட்டி பாத்திரம் குட்டி குட்டி பாத்திரம் சமைக்கிறதுக்கு வைப்பாங்களா. அப்ப சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் எங்களுக்கு அதுதான் மெயினா நாங்க வாங்குவோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நாங்களும் வளரப்போ அதை வாங்குறதே விட்டுட்டோம். குட்டி பாத்திரம் இங்க வந்து பந்து தான் ஃபேமஸ் அந்த அடிச்சு விளையாடுற பந்து. அது ஒரு சைஸ் அப்பெல்லாம் அஞ்சு ரூபா அதெல்லாம் வந்துட்டு நிறைய நிறைய வாங்கி கொடுப்பாங்க. அப்பாவும் வந்துட்டு நிறைய வாங்கி என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க, என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க, அந்த மாதிரிதான் வந்துட்டு அப்பாவும் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க என்ன வாங்க போறோம்னு தெரியல, இருந்தாலும் ரஞ்சித் அம்மா வந்து எது வேணாலும் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. இருந்தாலும் எங்களுக்கு என்ன தேவைப்படுது நாங்க என்ன வாங்குறோம் அப்படிங்கறத பாக்கலாம். இதுதான் நேற்று பாத்தீங்கன்னா ஜகஜோதியா இருந்துச்சு இந்த இடம், இப்ப வந்து திறந்து விட்டுருக்காங்க. அதுதான் மெயின் கோவில். இதுதான் பாத்தீங்கன்னா நிறைய கடைங்க, செம கும்பல், எல்லா சைடும் சாப்பாடு போட்டிருக்காங்க. நான் சும்மா இருந்தாலும் பாருங்க, நீங்களே பாருங்க. Thank you.
பாத்தீங்கன்னா சரண் படிச்ச ஸ்கூல், சரண் இங்க தான் படிச்சான். இங்கிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போனோம்னா பாத்தீங்கன்னா அம்மாச்சி வீடு வந்துடும். இங்க வந்து டெல்லி அப்படின்னா நல்லா ஃபேமஸ், எல்லா இடத்துலயும் கடை போடலாம். இதுல ஒரு மூணு நாலு கடைக்கு மேல போட்டுருக்காங்க. பத்து ரூபா இருபது ரூபா, இப்ப இங்க இந்த கடையில எதை எடுத்தாலும் 120 ரூபா விலை. இதான் அண்ணி அத்தை எல்லாம் பொருள் பாப்பாங்களுக்கு விளையாட்டு சாமான் வாங்கிட்டு இருக்காங்க. பாப்பாங்களுக்கு பொருள் மட்டும் வாங்கிட்டு இப்ப நாங்க வீட்டுக்கு கிளம்ப போறோம். அது எவ்வளவு கும்பல் கும்பல் ஒளியவே இல்ல, நைட் ஃபுல்லா இருப்பாங்க. நேற்று கடை வீதியில நாங்க பாப்பாங்களுக்கு மட்டும்தான் வாங்கணும். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்விங்ஸ், பொண்ணு ஒண்ணு பையன் ஒண்ணு, சண்டை போட்டுக்கு வாங்க அப்படின்றதுக்காக ஆளுக்கு தனித்தனியா. இது வந்து ட்ரெயின், தம்பிக்கு ஒரு கலரு, பாப்பாவுக்கு ஒரு கலரு. அப்புறம் கிச்சன் செட்டு இல்ல எல்லாமே இருக்கு. ரெண்டு செட்டு அத்தை வாங்கி கொடுத்தாங்க தம்பிங்களுக்கு ரெண்டு பேத்துக்குமே, பாப்பாவுக்கு ஒன்று தம்பிக்கு ஒன்று வாங்கினாங்க. இன்னும் அத்தை குட்டி குட்டி தட்டு அப்புறம் அண்ணி ரெண்டு பாத்திரம் எடுத்துக்கிட்டாங்க. இதில் எங்களை எடுத்துக்க சொன்னாங்க, நாங்கள் எதுவும் வேணான்ட்டோம். இருந்தாலும் அத்தை வந்து திப்பு ஒன்று எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தோடை தான் ரொம்ப பிடிக்கும், நான் நிறைய தோடு எங்கே போனாலுமே ஒரு தோடு வாங்கிக்குவேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ஒரு தோடு எடுத்துக்கிட்டேன். இந்த தோடை பார்த்திங்கன்னா 30 ரூபா. அவ்வளோதான், நாங்கள் நேற்று போய் வாங்கினதுலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. பாய்.